வணக்கம், என் பேர் ரம்சான் பேகம். இது 5 வருஷமாக நாங்கள் செய்கிறோம் இந்த தொழில். பர்மா அத்தோ கடை இது உண்டு. இது உணவோட ராசி என்னென்னா, இது எங்களுக்கு 50 வருஷமாக இது பழக்கம். எங்களுக்கு மக்களே இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லாயிருக்கும். இது மசாலா நாங்கள் தனிப்பட்ட வர முறையில் அந்த மசாலா நாங்கள் போடுவோம். இதில் வந்து கோசு வெங்காயம் வதக்கிட்டு முட்டை உடச்சி ஊற்றுவோம். கோசு நல்லா வேக வச்சு முட்டை உடச்சி ஊற்றி அதில் ஒரு புளி தண்ணி ஊற்றுவோம். சிக்கன் கிரேவி போடுவோம். போட்டு இந்த ரூனல்ஸ் போட்டு வதக்கி இதில் இது பண்ணுவோம். ஃப்ரைண்டாக ஃப்ரை கொடுப்போம், சிக்கன்டாக சிக்கன் கொடுப்போம். மசாலாலாம் இது நார்மலான மசாலா தான். இது வந்து இந்த மிளகாத்தூள் பெப்பர் அந்த மாதிரி இது தான் மசாலா, வேறு எதுவும் கிடையாது. அதை தண்ணி கொதிக்க வச்சு அதை பிரித்து கொட்டி வேக வச்சு அதில் கேசரி பவுட்ரு போட்டு நல்லா வெந்துருச்சா என்னன்ட்டு அதை நசுக்கி பார்த்துட்டு தண்ணியை ஊற்றி வடிகட்டி நல்லா 4-5 தண்ணி போட்டு அதை நல்லா கூலிங்காக வச்சு தண்ணி வடிகட்டி அதில் வந்து எண்ணெய் போட்டு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் இந்த கல்லை வந்து அதான் கோசு வேக வைப்போம். கோசு வேக வச்சு முட்டை உடச்சி ஊற்றுவோம். முட்டை உடச்சி வச்சு சிக்கன் கிரேவி போடுவோம். மசாலா பெப்பர் தூள் போடுவோம். பெப்பர் தூள் இந்த இது அஜன முட்டை உப்பு போடுவோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. போட்டு அதை போட்டு கிளறி அந்த நூனை அள்ளி போடுவோம். அதைக்கு எடுத்து வச்சுக்கிறேன் கேபேஜ் எண்ணெய் ஊற்றி. வேக வைக்கும்போது ஆயில் தான் ஊற்றுவோம். அதெல்லாம் ஒரு புளித்தண்ணி ஒரு 3 கரண்டி. பெப்பர் தூள் மசாலா சிக்கன் கிரேவி. இது சிக்கன் அத்தம்
Hi viewers, welcome to Eat Cooking Channel.